பெரும் மரியாதைக்குரிய ஊடகத் தோழமைகள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலம் நம்மளுடைய தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கிற அரும்பெரும் வாய்ப்பு கிராம சபை கூட்டம். இன்னைக்கு தமிழ் மண்ணை மலடாக்கி தமிழ் மண்ணினுடைய வளங்களை கொள்ளையடிக்கிற எத்தனையோ திட்டங்களை, குரூர திட்டங்களை இந்திய ஒன்றிய அரசு தொடர்ந்து தீட்டி நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு நம்மளுடைய கிராம சபையில் எங்களுடைய கிராம சபையினுடைய ஒப்புதல் இல்லாமல் எங்களுடைய மண்ணின் எல்லையை எவர் தொட்டாலும் நாங்கள் விடமாட்டோம்னு அற வழியில் தீர்மானங்கள் இயற்றுவது மட்டுமே நம்மை முற்றுமுழுதாக காப்பதற்கான ஒரே வழி. இன்னைக்கு மீத்தேனாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், கெயில் குழாய் பதிப்பாக இருக்கட்டும், நிலக்கரி சுரங்க விரிவாக்கமாக இருக்கட்டும், சிமெண்ட் ஆலைகளாக இருக்கட்டும், எட்டு வழி சாலை மின்கோபுர அந்த கோபுரத்தை அமைச்சு நம் மண்ணை சிதைக்கிற திட்டங்களாக இருக்கட்டும், அத்தனையும் முறியடிக்க நாம் கிராம சபை கூட்டத்தில் நாளை 2ஆம் தேதி நடக்க இருக்கிற அந்த கூட்டத்தில் நீங்கள் தீர்மானம் இயற்றுங்கள். இந்த கிராம சபையில் நீதியரசர்கள் நாம தான். இங்கே நீங்கள் இயற்றப்படுகிற ஒவ்வொரு தீர்மானமும் இந்திய ஒன்றிய அரசு மட்டுமல்ல, அதிகார வர்க்கங்கள் அத்தனையும் அதை மதித்தே ஆகணும். ஏன்னா அது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு சமமானது. இந்த தீர்ப்பை அல்லது நம்மளுடைய தீர்மானத்தை அவர்கள் மதிக்கலை. தமிழக அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருக்கு. அதையும் தாண்டி இன்னைக்கு சுற்றுச்சூழல் தாக்க வரவின் மூலமாக இவர்கள் நம்மளுடைய விவசாய நிலங்களுக்கு பாரத் மாலாங்கிற திட்டத்தோடு உள்நுழைந்தாலும், நாம் உயிராக நேசிக்கிற மீனவக்குடியை அப்புறப்படுத்தி கடல் பகுதியை முழுக்க ஆக்கிரமிக்கிற சாகர் மாலா திட்டமாக இருந்தாலும் சரி, இந்த தீர்மானத்திற்கு பிறகு அதிகார வர்க்கங்கள் எவர் அத்துமீறினாலும் நாம் யுத்தம் செய்ய தயாராக இருக்கணுங்கிறது தான். ஏன்னா சட்டம் நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே சட்டத்தை தவறாக எவர் பயன்படுத்தினாலும் அற வழியில் அவர்களை ஓட ஓட துரத்தணுங்கிறது தான் அறம், தமிழர் அறம். நன்றி, வணக்கம்.